हाय फ्रेंड्स, वेलकम टू होम किचन। इनकी नम्ह होम किचन पाकपोना उड़ल्कु रोम्बवे हेल्दियान सौसोकाय बज्जी एप्डी पन्रंदा पाकपोरो। इदु सक्कर नोयुल्लवंगलुक्कुम रत्त सोगै उल्लवंगलुक्कुम रोम्बवे नल्लदु। बज्जी सेय्यरदुक्कु तेवैयान पोरुल्कल पुलि, ओरु स्पून सीरकम, इरंडु सौसोकाय, इरंडु तक्काली, नाल पच्चै मिळगाय, கருவேப்பிள்ளை, இரண்டு வெங்காயம், இரண்டு வத்தல். இப்போ குக்கர்ல நம்ம எடுத்து வச்சிருக்க இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு சௌசௌகாய் பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செய்து கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து குக்கரை ஸ்டவ்வில் வச்சு விசில் போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம். இந்த சட்னி சுடுசாதம், தோசை, இட்லி இதோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு. காயும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா பொரிஞ்சு நல்லா வாட வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. மூணு சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் ரெண்டு வத்தல் சேர்த்துக்கலாம். நான் இன்க்ரீடியன்ஸில் வத்தல் சொல்ல மறந்துட்டேன். வத்தல் சேர்ந்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது குக்கரில் எடுத்து வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் செய்து இதையும் நல்ல ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே காயெல்லாம் வெந்துருச்சு, அதனால் லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போது ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. ரொம்பவே சுவையான சௌசௌகாய் பஜ்ஜி ரெடி. இது நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.